குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இமெயில் ரைட்டிங். எப்படி இந்த இமெயில் வந்து சிம்பிளாக எழுதுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த இமெயில் ரைட்டிங் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கும் இருக்குது, 12th இருக்குது. 11th அண்ட் 12th வந்து க்வெஸ்டின் நம்பர் 37 to 40, அதில் 3 மார்க் க்வெஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் வந்து ஜென்ரலாகவே ஒரு இமெயில் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறதையும் சிம்பிளாக எப்படி அனுப்புறதுங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது வந்து அதோடய ஃபார்மெட்டோடு நான் வந்து போட்டிருக்கேன், சரியா? இப்போது ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறாங்க, ரைட் அன் இமெயில் டு இன்வைட் த லோக்கல் பிரசிடென்ட் ஃபார் யுவர் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சன். இப்போ நீங்கள் இமெயில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து 2, இந்த 2 அட்ரஸில் வந்து நம்ம யாருக்கு இந்த இமெயில் அனுப்புகிறோமோ அவங்களோட அட்ரஸ் எழுதணும். அட்ரஸ் மீன்ஸ் இமெயில் ஐடி எழுதணும். உங்களுக்கு தெரியும் இமெயில் ஐடி எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இமெயில் ஐடியில் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, சேர்த்து எழுதக்கூடாது, சரியா? இமெயில் ஐடி வந்து நீங்கள் தனியாக படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹவு டு ரைட் இமெயில் ஐடி. அது வந்து முதல்ல ஒரு 2 மார்க் க்வெஸ்டினாகவே இருந்தது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இமெயில் ஐடியில் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, சேர்த்து எழுதக்கூடாது, சரியா? அடுத்ததில் சிசி, நீ என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இமெயில் அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த அட்ரஸ் வேணாலும் எழுதிக்கலாம் இமெயில் ஐடி வந்து. ஆனால் நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட்டையும் மனசில் வச்சுட்டு நீங்கள் எழுதணும். நோ கேபிட்டலைசேஷன், நோ ஸ்பேஸ், நோ ரன்னிங், தனித்தனியாக தான் எழுதணும், சரியா? அடுத்தது சிசி அப்படிங்கிறது வந்து கார்பன் காப்பி. ஸோ இதில் நம்ம யார் யாருக்கெல்லாம் இந்த லெட்டர் அனுப்பணுமோ அந்த அவங்களோட இமெயில் அட்ரஸ் ஃபுல்லாக இதில் எழுதலாம். அடுத்தது பிசிசி அப்படிங்கிறது வந்து பிளைண்ட் கார்பன் காப்பி. ஸோ இதில் போட்டால் இதில் யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது யார் வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த குரூப்பில் இருக்கவங்க யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பிசிசி அப்படிங்கிறது யார் யாருக்கு அனுப்பியிருக்காங்க, ஒருத்தருக்கு அனுப்புனது ஒருத்தருக்கு தெரியாது, சரியா? ஸோ இது ரெண்டும் நீங்கள் வந்து டேஷ் போட்டுடலாம். நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது சிசி பிசிசி அவங்க கேட்டால் மட்டும்தான் எழுதணும், அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து டேஷ் போட்டுருங்க. அடுத்தது வந்து சப்ஜெக்ட் எழுதணும். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட க்வெஸ்டினில் இருந்தே நீங்கள் எழுதுங்க. இப்போ க்வெஸ்டினில் இப்போ என்ன கொடுத்துருக்கான், ரைட் அண்ட் இமெயில் டு இன்வைட் த லோக்கல் பிரசிடெண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்வைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்விடேஷன் ஃபார் த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டால் போதும், சரியா? இல்லை இன்விடேஷன் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இது மட்டும் போட்டால் போதும், சரியா? இப்போது இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்போது ரைட் அண்ட் இமெயில் டு தேங்க் யுவர் அங்கிள் அப்படின்னா தேங்கிங் ஃபார் த பர்த்டே ப்ரெசன்ட், தேங்க் யுவர் அங்கிள் ஃபார் த பர்த்டே ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துருந்தா தேங்கிங் ஃபார் த பர்த்டே ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும், சரியா? இப்போ சப்போஸ் ரிக்வஸ்டிங் ஃபார் எ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருந்தா அவங்க ரைட் அண்ட் இமெயில் டு ரிக்வஸ்ட் எ ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் அ என்ஜிஓ அப்படி ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன எழுதுறீங்கன்னா ரிக்வஸ்டிங் ஃபார் அ ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. ஒரு கம்பெனிக்கு வந்து புக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஆர்டரிங் புக்ஸ் அப்படின்னு எழுதுறீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் மேலே அந்த க்வெஸ்டினில் இருக்கு இல்லையா, அதை வச்சே நீங்கள் எழுதிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த கட்டத்தில் ரைட் யுவர் அட்ரஸ் அண்டு ஃபோன் நம்பர். நீங்கள் எழுதாதீங்க ரைட் யுவர் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்னு எழுதக்கூடாது. இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி, இமெயில் ஐடி எழுதிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், சரியா? அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து க்ரீட்டிங்ஸ், டிஎஸ் சார் போடணுமா, ரெஸ்பெக்டட் சார் போடணுமா, அது அது வந்து யாருக்கு நம்ம அனுப்புகிறோங்கிறத பொறுத்து இந்த இடத்துல க்ரீட்டிங்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில், இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில் டு டேஷ். இந்த டேஷில் நீங்கள் க்வெஸ்டினை வச்சு ஃபில்லப் பண்ணணும். ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில் டு இன்வைட் யூ ஃபார் அவர் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன். ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில் டு ஆர்டர் புக்ஸ் ஃபார் அவர் ஸ்கூல் லைப்ரரி. ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில் டு ஆர்டர் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் ஃபார் அவர் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன எழுதணும் அப்படிங்கிறது வந்து க்வெஸ்டின் பேப்பர் இந்த டேஷில் இருக்கிறது மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. அடுத்தது ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்சு த டிஜிட்டல் காப்பி ஆஃப் த இன்விடேஷன்.
இது 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 வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே காமன். ஏன்னா இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக இதில் கொடுக்கலை, அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டிஜிட்டல் காப்பி. டிஜிட்டல் காப்பி அப்படிங்கிறது வந்து நம்ம இன்விடேஷன் வந்து பேப்பரில் அனுப்புவோம், இது வந்து நம்ம இந்த இடத்துலையே அட்டாச் பண்ணி விட்டுருவோம், சரியா? அதுதான் டிஜிட்டல் காப்பி. அந்த டிஜிட்டல் காப்பியில் அந்த இன்விடேஷனில் அதாவது இந்த ஃபங்க்ஷனை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். சப்போஸ் இப்போ புக்ஸ் ஆர்டர் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன புக்ஸ் வேணுங்கிறதும் அந்த டிஜிட்டல் காப்பியில் நம்ம அடிச்சு விடுவோம், இல்லையா? அதனால் நீங்கள் வந்து சிம்பிளாக ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்சு த டிஜிட்டல் காப்பி ஆஃப் த இன்விடேஷன். ஸோ இது எல்லாத்துக்கும் காமன், பட் அந்த இன்விடேஷனுங்கிற வார்த்தை மட்டும் மாறும், சரியா? இப்போது சப்போஸ் ஒரு தேங்கிங் லெட்டர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தேங்கிங் ஃபார் த பர்த்டே ப்ரெசன்ட். அப்போது ஐ எம் சென்டிங் திஸ் இமெயில் டு தேங்க்யூ ஃபார் யுவர் பர்த்டே ப்ரெசன்ட். ஸோ இங்கே ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச்சு த டிஜிட்டல் காப்பி ஆஃப் என்ன நம்ம போட முடியாது, அப்போ என்ன போடலான்னா டிஜிட்டல் காப்பி ஆஃப் த ஃபோட்டோஸ் ஆஃப் பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த லைனுமே வந்து காமன் தான், ஈகலி லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ சூன் அப்படிங்கிறதும் வந்து காமனாக நான் வந்து உங்கள்கிட்டருந்து என்ன சொல்கிறது பதிலை வந்து எதிர்பார்க்குறேன், விரைவில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ மூணே மூணு சென்டென்ஸு தான், இதில் ரெண்டு சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து காமனாக எல்லா லெட்டருக்கும் நீங்கள் எழுத, எல்லா இமெயிலுக்கும் எழுதலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் கொஸ்டினை பொறுத்து அதில் என்ன இருக்கோ அந்த வேர்ட்ஸை வச்சே எழுதுங்க. சப்போஸ் நீங்கள் டாப்பராக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எழுதலாம், I am the school people leader of our school. We are going to celebrate our school annual day function on and the date at இதெல்லாம் போட்டுட்டு ஸோ ஐ இன்வைட் யூ டு ப்ரிசைட் ஓவர் த ஃபங்க்ஷன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு டாப்பராக இருந்தால் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுக்கலாம். பட் நமக்கு மூணு மார்க்குங்கிறதுனால இதையே நம்ம நீட்டாக எழுதுனா கூட நமக்கு மார்க்கு கிடச்சிரும். ஸோ இந்த சைடு யுவர் சின்சியர்லின்னு போட்டு உங்களோட நம்ம நேம் எழுதக்கூடாது இல்லையா, XXX போட்டு சும்மா சைன் மாதிரி போட்டு வைக்கணும். ஸோ இமெயில் ரைட்டிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து மெயில் தான் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் இதே மாதிரி எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கு கிடைக்கும். ஸோ அந்த 3 மார்க் கொஸ்டின் 37 to 40 இது ஒரு கொஸ்டின், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டினில் நாளைக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.